ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், மயில்சாமியானோட சொத்து மதிப்பான மொத்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேட்கும் போதே ஒன்று வந்து பயங்கர ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அதை எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மயில்சாமி அண்ணனுடைய சொத்து மதிப்பு. ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு 2 டேஸாக வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில். என்ன விஷயம்பான்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 கோடிக்கு அதிபதி தான் நம்மளோட மயில்சாமி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கு. எதுவுமே வந்து அவர் வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நார்மலாக அப்படியெல்லாம் விட்டுட்டு போகல. எல்லாருக்காகவும் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, எல்லாருக்காகவும் பணம் இருக்குது. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து எல்லாருமே இருக்க முடியும் அப்படின்ற நிலமில் தான் அவர் வந்து அவங்க ஃபேமிலி விட்டு லீவ் ஆயிருக்காரு. ஸோ யாராலுமே வந்து அவர் இல்லாமல் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற நிலமையில அவர் வந்து அவர் ஃபேமிலியை வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அந்த ஆசையோட விலையோ தான் 18 கோடி அவங்க ஃபேமிலியோட பட்ஜெட்டில் அவர் வந்து சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ இது ரொம்ப சூப்பரான விஷயமாக தான் எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் என்ன தெரியுமா ஷாக்கிங்காக, அவர் வந்து இந்தோட சினிமா துறையெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ப்பா, கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும்னா, என் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வந்து நாங்கள் கடைசி டைமில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக என் ஒய்ஃபுக்காக எனக்காக ஒரு சின்ன வந்து ஒரு வீடு வந்து எங்களுக்கு கடைசி டைமில் நாங்கள் வந்து ரொம்ப மன நிம்மதியோடு ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன வீடு, அதாவது ஃபேமிலி ஒன்று ப்ளீஸ் பார்த்தா என் பையனுக்கு ஒரு வீடு வந்து செட்டில் பண்ணியாச்சு. ஸோ அவனுக்குன்னு ஒரு சில சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அவன் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால் கடைசி டைமில் எனக்கு என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு வீடு, அழகான ஒரு வீடு, மன நிம்மதியாக ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ஒரு வீடு கட்டிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த வீடு வந்து ப்ராசஸிங்கில் இருந்திருக்கு. ஸோ ப்ராசஸிங்கில் இருக்கிற நிலையில தான் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்பு சரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீடு கட்ட கட்ட இவருக்கு உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிட்டு இருக்கு போல இருக்குது. கொஞ்சமாக இவர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது இந்தியம் சம்மந்தப்பட்ட விஷயமுங்க. ஸோ இப்போ வீடு கிட்டத்தட்ட வந்து கட்டி முடிக்கும் நிலையில் அவர் வந்து இப்போ வந்து இறந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சம ஷாக்காக தான் இருந்திருக்கு அப்படின்னு தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு விஷயங்களும் அவர் வந்து லைஃப்பில் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எதனா ஒரு படிக்கட்டு வைக்கும் போதும் அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை வந்து ஒரு உடம்பு ரிக்கவர் பண்ணுறதா அப்படின்னே பாதி பேச்சு போயிருக்கு போல இருக்கு. ஸோ அவர் வந்து ஈஸியாக வந்து அந்தளவுக்கு அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போகல, அவங்க ஃபேமிலி சஸ்டெயின் ஆகி அவங்க ஃபேமிலி வந்து நல்லா வெல் க்ரோ ஃபேமிலியாக வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 18 கோடியை வந்து அவர் வந்து அவங்க ஃபேமிலிக்காக வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க, இல்லாத போது அவங்க அப்பா வந்து அவர் பணம் நம்மளை பார்த்துக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியான விஷயமா தான் எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம கம்சிங் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டார்ட் கைஸ், பாய். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.